சூரியபுத்ரா ஆயுர்வேதா அவங்களோட டேண்ட்ரஃப் ஷாம்புக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து அமேசானில் கொடுத்துருக்கீங்களா. இப்போ அவங்களோட அடுத்த ப்ராடக்ட் சூரியபுத்ரா பியர்ட் ஆயில், ஜோஜோபோ ஆல்மண்ட் டீ ட்ரீ, பெப்பர்மெண்ட் ஆர்கன் ஆயில் போன்ற பியர்ட் க்ரோத்துக்கு தேவையான அனைத்துமே இதில் இருக்குது. ஐஎஸ்ஓ ஹலால் ஹீரோ குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் இருக்குது. 8 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் வேணும்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் காண்டக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். சூரியபுத்ரா ஆயுர்வேதா, எங்களை வச்சு தான் ஈஸியாக சம்பாதிச்சு போடுறீங்க. இந்த பியர்ட் ஆயில் சம்மந்தமான உலக அரசியலை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பியர்ட்லெஸ் பசங்களோட ஃபீலிங்ஸை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக் பியர்ட்லெஸ் பாய் இன்னொரு கேங். சமீப காலமாக ட்ரெண்ட் ஆகிற ஒரு வைரல் மீம் கான்செப்ட், தாடி வளராத பசங்களை கலாய்க்கிறது தான் இந்த மீமோட தீம். தாடி வளராதது ஒருத்தனோட பாடியோட டிசபிலிட்டி, அது அவனோட உணவு மரபு வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதை வச்சு நாம் எல்லாருமே ஒருத்தனை உடல் ரீதியாக கலாய்ச்சி தள்ளுறோமே, அது அவனுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் தொடர்ந்து கலாய்ச்சிட்டு வரோம். ஏன்னா தாடி வளர்ந்த ஆண்கள், தாடி பிடித்த பெண்கள்னு ஒரு மெஜாரிட்டி குரூப் வந்து தாடி வளராத மைனாரிட்டி ஆண்களை கலாய்க்கும் போது இங்கே பொது சமூகம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கவே மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மீம்ஸ் எல்லாமே பியர்ட்லெஸ் பசங்களை வந்து ஹர்ட் பண்ணாது, ஜஸ்ட் கிட்டிங் யார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சில பியர்ட்லெஸ் பசங்களும் இந்த மீமிஸ்லாம் எனக்கு ஹர்ட்டிங்லாம் பண்ணல ப்ரோ, நான் ஜாலியாக தான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மற்றவங்களை விடுங்க, நான் எப்படின்னா எனக்கு ஒரு கருத்து இருந்து என்னை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அதில் உடன்பாடு இல்லைன்னா கூட என்னோடய கருத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்பேன். அதே மாதிரி யாருக்கு உறுத்துதோ இல்லையோ இந்த பியர்ட்லெஸ் பாய்ஸை கலாய்க்கும் போது எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நான் எனக்காக மட்டுமே பேசிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஹெட்ஃபோன்லாம் மாட்டிக்கோங்க, முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ யங் ஜென்ரேஷனில் சில பேருக்கு சொட்டை விழுந்திருக்கும்ல, எல்லோரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயுமே ஒருத்தர் கண்டிப்பாக இப்படி இருப்பான். அவங்களையும் டேக் மண்டேல வழுக்க விழுந்த பாய் இன் யுவர் கேங், சின்ன வயசுலேயே தாத்தா மாதிரி இருப்பான், டேக் ஹிம் அப்படின்னு மீமி போட்டு கலாய்க்கிறோமா? இல்லை பொண்ணுங்ககிட்ட மைக்கு தூக்கிட்டு போயிட்டு சொட்டையான பசங்களை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கருத்து கணிப்பு கேட்குறோமா? இல்லைல்ல, ஏன்னா ஒரு உடல் குறைபாடை கலாய்க்கக்கூடாது, அப்படி கலாய்ச்சா அது மண்டையில் முடி இல்லாத இளைஞர்களோட மனசை புண்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ இதே மாதிரி தானே தாடி வளராத பசங்களுக்கும் மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறது மட்டும் எப்படி தெரியாமல் போச்சு? தாடியும் மீசையும் இருந்தால் தான்டா ஆம்பளை, அது இல்லாதவனாம் பொம்பளடா, ஆண்மையின் அடையாளமே தாடி மீசை தான்டா அப்படின்னு நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். இதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு. இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒருவேளை பொண்ணுங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிருமோ, யாருமே நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படின்னு பெர்சனலாக நான் பயந்துருக்கேன். அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸை இந்த சமூகம் தம்மா துண்டு மீசையை வச்சு ஏற்படுத்திருச்சு. ஸோ ஆண்மைக்கும் மீசைக்கும் தேவையில்லாமல் கனெக்ட் பண்ணி எங்கள் மனதை புண்படுத்தியதால் இப்பொழுது ஆண்மை என்கின்ற ஃபர்னிச்சரை உடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஃபர்ஸ்ட், ஆண்மைன்னு சொல்கிறப்போ அது பெண்மையிலிருந்து வேறுபட்டு தனித்துவமாக இருக்கணும். ஆண்மைன்னு சொல்கிறப்போ அந்த தனித்துவம் மூலமாக அதை நிரூபிக்கிறதா இருக்கணும். விளையாட்டு போர் வேட்டைன்னு வெளிப்படையான செயல் ரீதியாக ஆண்கள் எது பண்ணாலுமே இப்போலாம் பெண்களும் அதை பண்ணுவாங்க. ஸோ இதில் ஆணுக்கான தனித்துவத்தை நிரூபிக்கிறது அப்படிங்கிறது மழுங்கெடுக்கப்பட்டுருச்சு. இப்போ உடல் ரீதியாக எடுத்துப்போம், பெண்ணுக்கு தாடி மீசை வளர வைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இதையும் ஆணுக்கான தனித்துவமாக எடுத்துக்க முடியாது. மற்றபடி உடல் உறுப்புகளும் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. உறுப்புகள்லையே 100% தனித்துவமாக ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு ஆண் கிட்ட வேறுபட்டு இருக்கிறது அவனோட ஆண் உறுப்பு மட்டும்தான். யாரோட ஆண் உறுப்பு பெரியது அப்படின்னு போட்டி வச்சாலும் அதுவும் முட்டாள்தனம் தான். ஏன்னா இதில் சைஸ் டசன்ட் மேட்டர். ஸோ இதை வச்சும் ஆண்மைன்னு நிரூபிக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுக்கறத வச்சு ஆண்மைன்னு நிரூபிக்கலான்னு பார்த்தா 14 பையனும் டெஸ்ட் டியூபும் போட்டிக்கு வந்துடுறாங்க. ஸோ இதையும் நாம் ஆண்மையை நிரூபிக்கிறதுக்கான காரணியாக எடுத்துக்கவே முடியாது. அப்போ எதடா ஆண்மைன்னு சொல்லி மாறு தட்டிக்கிறதுன்னு கேட்பீங்க. சொல்கிறேன், ஒரு ஆண் அவனோட பெண் துணைக்கு உடல் உறவின் போது உச்சக்கட்ட இன்பத்தை கொடுக்க முடிஞ்சால் அவன் தான் ஆம்பளை. நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த உலகத்திலேயே ஆணால் மட்டுமே தனித்துவமாக முயற்சி செய்து நிரூபிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா இது மட்டும்தான். அதனால் உங்கள் துணையை நீங்கள் திருப்திப்படுத்தும் போது அவங்க உங்ககிட்ட நீ ஆம்பளடா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆம்பளைன்னு பெருமைப்பட்டுக்க முடியும். ஸோ ஆம்பளைங்கிறது வெளியில் மைக் செட் போட்டு நிரூபிக்கிற விஷயம் கூட கிடையாது. உலக அளவில் 70-80% பெண்கள் வந்து உறவில் வந்து இந்த உச்சக்கட்ட நிலையை அடையவே இல்லையாம், ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அவங்கெல்லாம் மீமி போட்டு யாரெல்லாம் ஆம்பளைன்னு டேக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும், ஆண்மையெல்லாம் ஆண்மையாயிரும், மீசெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிடும். இப்போ மீசைக்கும் ஆண்மைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீசையை வச்சே மெஜாரிட்டி ஆண்களே மைனாரிட்டி ஆண்களோட உணர்வுகளை காயப்படுத்தி பல்லிழிச்சிட்டு மெனினிசம் பேசுங்க ப்ரோ, ஐயோ ப்ரோ அம்மம்மா ப்ரோன்னு கதறதுல என்ன நியாயம் இருக்கு? இப்போ பெண்களில் சில பேருக்கு தாடி மீசெல்லாம் இருக்கும். அந்த பொண்ணுங்களை டேக் தாடி மீசை இருக்கிற பொண்ணுங்க ஆம்பளை மாதிரியே இருப்பா, இவளுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தால் ரெண்டு ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் ஹி 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 அப்படின்னு மீமி போட்டு கலாச்சா எப்படி இருக்கும்? அந்த பொண்ணுக்கு எப்படி மனசு தவிக்கும்? ஊரே அதை வந்து ஃபன்னாக எடுத்து சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா. அப்போ அதே மாதிரி தானே பசங்களுக்கும் இருக்கும்.
பொண்ணுங்களுக்கு மீசை வளர்ந்தா அது ஒரு ஹார்மோன் பிரச்சனை, அதை கலாய்க்க கூடாதுன்னு உங்கள் அறிவுக்கு தோணுது இல்லை. அப்போ பசங்களுக்கும் மீசை வளரலைன்னா அதுவும் ஒரு ஹார்மோன் பிரச்சனை தான், அதையும் நாம் கலாய்க்க கூடாதுன்னு ஏன் உங்கள் அறிவுக்கு தோணலை? எந்த ஒரு விஷயம்னாலும் எடுத்துக்கோங்க, சேம் ஜெண்டர் அவமானப்படுத்துறதை விட ஆப்போசிட் ஜெண்டர் அவமானப்படுத்தும் போது அதோட வழிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் ஜெண்டருக்கு அந்த வழியை புரிய வைக்கணும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் புரிய வைக்கணும். இப்போ கேர்ள்ஸ் சொல்கிறீங்கல்ல, பியர்டு இருந்தால் தான் அவனை பார்த்தா ஆம்பளை மாதிரியே தோணும், அப்போது தான் அவங்க ஹாட் அண்ட் செக்ஸியாக இருப்பாங்க, அப்போ தான் ஆப்போசிட் ஜெண்டர் எங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும், ஆப்போசிட் ஜெண்டரில் ஒரு வித்தியாசம் வேணுங்கிறத சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை கேட்குறதுலாம் தப்பே கிடையாது, நானும் கூட உங்களுக்கு அடிஷ்னலாக சில பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிறேன். ஆணோட தாடி உரசும் போது பெண்களுக்கு ஒரு விதமான கிளர்ச்சிலாம் ஏற்படும், அப்புறம் சில பெண்களுக்கு சில ஆண்களோட தாடியை பார்த்தாலே கிளர்ச்சி ஏற்படும், ரொம்ப ரொமான்டிக்கானது தான் பியர்ட், பெண்களுக்கு அதை வந்து தொடுறதுக்கே ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது உங்கள் உரிமை, உங்கள் உணர்வுகளை நீங்கள் சொல்கிறீங்க, தப்பே கிடையாது. ஆனால் மீசை இல்லாதவனை பார்த்தா பொண்ணு மாதிரி இருப்பான், முழுக்குன்னு இருப்பாங்க, அவனை பார்த்தா எங்களுக்கு ஒன்றுமே தோணாதுன்னு சமூகத்தில் பேசுகிறதுலாம் தப்பான விஷயம். அது எப்படி எனக்கு தோன்றதை சொல்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்குதோ அதே மாதிரி தான் அதை தோணாததை சொல்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது. அதனால் யார் மனசு கஷ்டப்பட்டால் எனக்கு என்னன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள். இப்போ சமகாலத்தில் பொண்ணுங்களோட மார்பகம் வந்து ஆண்களோட தாடிக்கு இணையாக பொது வெளியில் சாதாரணமாக பேசும் பொருளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் இப்படி மீமிஸ் வந்தால் எப்படி இருக்கும், டேக் ஃப்ளாட் பிரஸ்ட் கேர்ள் இன் யுவர் கேங், பார்க்க ஆம்பளை மாதிரியே இருப்பா, உனக்கு பிரஸ்ட் வளருமா வளராதாடி, இப்படிலாம் மீமிஸ் வந்தால் எப்படி இருக்கும்? பியர்டு உங்களுக்கு ஹாட் அண்ட் செக்ஸி அட்ராக்டிவ்னா பசங்களுக்கு பொண்ணுங்க பிரஸ்ட்டு தான் ஹாட் அண்ட் செக்ஸி அட்ராக்டிவ், தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. பிரஸ்ட் நல்லா இருக்கிற பொண்ணுங்க பிடிக்குமா ஃப்ளாட் பிரஸ்ட் பொண்ணுங்க பிடிக்குமான்னு கையெழுத்துக்க சொன்னீங்கன்னா ஒரு பையன் கூட ஃப்ளாட் பிரஸ்ட் பொண்ணு வேணும்னு சொல்ல மாட்டான். உங்கள் அட்ராக்டிவ்க்கு தாடியை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பிரஸ்ட் எதிர்பார்க்கறது தப்பு இல்லையே. ஆனால் என்ன தான் இருந்தாலும் பெண்களோட மார்பகம் மேலே ஹெவியாக அட்ராக்ட் இருக்கிற ஒரு ஆணே அவனோட கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறாங்கன்னா பிரஸ்ட் அதிகமாக இருக்கிற பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் வச்சுக்க மாட்டான். ஆனால் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, நிறைய பியர்டு இருக்கிற பையனாக பாருங்கள் டேடி, பிகாஸ் ஐ லவ் தாடி, தாடி இல்லைன்னு எவ்வளோ மாப்பிள்ளையை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு வெளியே சொல்லி பீத்திப்பீங்க. நாங்களும் உங்களை மாதிரியே பிரஸ்ட் இருக்கிற கேர்ள் தான் வேணும் அப்படின்னு ஃப்ளாட்டர் கேர்லெல்லாம் ரிஜெக்ட் பண்ணால் ஐ லவ் பியர்ட் பாய்ஸ் கேங்கில் இருக்கிற ஃப்ளாட்டர் கேர்ள்ஸ்லாம் கல்யாணத்தை பற்றி நினச்சி பார்க்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம்னா பொண்ணுங்க எவ்வளோ பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஒருத்தனுக்கு மூஞ்சில் முடியலன்னு அதனால தான் நான் அவனை ரிஜெக்ட் பண்ணேன்னு வெளியில் சொல்லி சிரிச்சுக்கிறீங்க. உங்ககிட்ட இதை சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ நாங்கள் பிரஸ்ட் இருக்கிற பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு ஒரு சமூகத்தில் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தா என்ன சொல்வீங்க, பொண்ணுங்களை ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்காதீங்கன்னு ட்விட்டரில் உருண்டு புரளுவீங்களே? அதே மாதிரி தான் வேடு இருக்கிற ஆண்களை தான் பிடிக்கும்னு சொல்கிறது கூட ஆண்களை ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குற மாதிரி தான். உன்னோட சென்சிட்டிவான விஷயத்தை ஆண் சமூகம் பொதுவெளியில் கலாய்ச்சி உங்கள் மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு கவனமாக இருக்குல்ல, அதே மாதிரி நீங்களும் அவனோட சென்சிட்டிவான விஷயத்தை பொதுவெளியில் கேவலமாக பேசாமல் இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், தனியாக ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இங்கே கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பொண்ணுங்களுக்குள்ளேயே இப்படி பேசிப்பாங்க, என்னடி உனக்கு ஒன்றுமே இல்லை, பிரஸ்ட் இல்லாட்டி எவனுமே பார்க்க மாட்டான்டி, எவனா சிலிச்ச வாங்கி தான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இதை விட கேவலமாக பொண்ணுங்களை பொண்ணுங்களே கிண்டல் பண்ணி தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி கதறி அளவச்ச சம்பவம்லாம் இருக்குது. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பொண்ணுங்கிட்ட நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், மார்பகம் மேலே ஆண்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் லவ்வர் ஒய்ஃப் அப்படின்னு இந்த மாதிரி கமிட்மெண்ட் ஆகும்போது உண்மையிலே நம்ம பார்ட்னருக்கு பிரஸ்ட் இல்லையே அப்படின்லாம் நினச்சி வருத்தப்பட மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரியான சிந்தனையே மைண்டுக்கு வராது. அதனால் உங்களை மற்ற பொண்ணுங்க வந்து ஃப்ளாட்டர் கேர்ள் அப்படின்லாம் கலாய்ச்சாங்கன்னா நீ ஏதாட்டும் லூஸு மாதிரி பேசிட்டு தெரியும்னு மனசில் நினச்சிட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிருங்க. பசங்க கூட பேடை வச்சு கலாச்சாலும் மச்சா இந்த ஆயில் போடு வெங்காயத்தை வச்சு தேயிடா அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், பசங்க பேடை வச்சு கலாய்ச்சாலும் பியர்டு இல்லாத பசங்க கூட பழகிறதுலலாம் வித்தியாசம் காட்ட மாட்டாங்க. ஆனால் பொண்ணுங்களை சில பேர் பியர்டு இருக்கிற பசங்களை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க, அவங்க கூட தான் பேசுவாங்க அப்படிங்கிற எச்சத்தனமான விஷயத்தெல்லாம் கூட கடைபிடிப்பாங்க. நீயா நானால் முன்னாடி ஒரு எபிசோடில் ஒரு பொண்ணு சொல்லுது, அவங்கக்கிட்ட மீசையே இல்லை, அவங்கக்கிட்ட போய் யார் பேசுவா அப்படின்னு நாங்கள் போய் பேச மாட்டோம் அப்படின்னு இதை ஒரு ஷோவில் வந்து ஒரு பொண்ணு சொல்லுது வெளிப்படையாக. சரி, இதை கேட்ட உடனே கோபிநாத் திடீர்னு வாயில் கரண்ட் வச்ச மாதிரி கத்துவார், அந்த மாதிரி எப்படிமா நீ வந்து ஆம்பளைங்களை பற்றி பேசுனேன், செக்ஸிசம் பற்றி நீ எப்படி பேசுனேன், நீ ஜஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் அப்படிங்கிற ரேஞ்சு கத்துவாருன்னு பார்த்தா மைக்கை அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு. அந்த பொண்ணு சொன்னது அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்ன, ஒருவேளை கோபிநாத்துக்கும் மீசை வளரலன்னா அவருக்கும் கோபம் வந்து கர்ஜனை செய்திருப்பாரோ என்னவோ. இப்போ தாடி மீசை இல்லாதவங்களை பற்றி பொண்ணுங்க நினைக்கிற சில வதந்திகளை பற்றி பார்க்கலாம். தாடி மீசை இல்லாதவங்களாம் பயப்படுவாங்களாம், அம்மாஞ்சி தயிர் சாதமா, ஒரு பாதுகாப்பை வந்து அவங்க கிட்ட உணர முடியாதான், தன்னோட காதலியை யாராச்சும் டீஸ் பண்ணாங்கன்னா கூட தட்டி கேட்க பயப்படுவாங்களாம். கேட்கவே எவ்வளோ காமெடியாக இருக்குல்ல, கேனத்தனமாகவும் இருக்குது. இப்போ என்னை பார்த்துக்கோங்க, பார்க்க குழந்தை பிள்ளை மாதிரி தானே இருக்கேன்,
நான் 10 படிக்கையில் எங்கள் அக்கா வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தர் ஆபாசமாக அவங்கள கிண்டல் பண்ணியிருக்கான். எங்கள் அக்கா அதை வீட்டில் வந்து சொன்னதுமே எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. நான் உடனே ஒரு கத்தியை எடுத்துகிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்கள்ட்டெலாம் போயிட்டு எவ்வளோ அதுன்னு சொல்லி விசாரிக்கிறேன். அன்றைக்கி நைட்டு மட்டும் அவன் என் கையில் சிக்கியிருந்தானா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். அவ்வளோ கோவம் எனக்கு. எங்கள் அக்கா வந்து சொன்னதுக்கே எனக்கு இப்படி கோவம்னா, என் கண்ணு முன்னாடி அவங்கள டீஸ் பண்ணியிருந்தானா நான் அவனை என்ன பண்ணியிருப்பேன்னு நினச்சிக்கோங்க. பட் இந்த அளவுக்கு கோபம் வர்றது ஒரு முட்டாள்தனம், அது சமூகத்துக்கு நல்லதில்லை, அது நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிரும் அப்படிங்கிறது இந்த ஏஜில் புரியுது. எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, கோபம் வர்றதுக்கும் எதிர்த்து பேசுகிறதுக்கும் சண்டை செய்கிறதுக்கும் பியர்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. தாடி மீசையே வளராத ஒரு கோபத்தில் கொலை பண்ணி இருக்கிறவனும் இருக்கிறான். செம்மையை தாடி வச்சுட்டு ரக்குடாக பார்க்க ரவுடி மாதிரி இருந்துட்டு ஒரு மிரட்டலுக்கே அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா வீட்டுக்கு ஒரே பையனா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதவனாம் கூட இருக்கிறான். இப்படி எல்லாமே கலந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்கே மீசையையும் வீரத்தையும் முட்டாள்தனமாக முன்னொரு காலத்தில் கம்பேர் பண்ணி மடத்தனமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்னா நம்ம ஜென்ரேஷனும் அதே முட்டாள்தனத்தை ஃபாலோ பண்ணலாமா? இதில் பியர்டு வச்சு ரகுடாக இருந்து என்னடா அப்படின்னு சவுண்டு விட்டாங்கன்னா அதை பார்த்து பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களாம். ஒரு நாள் முழுக்க மூலையில் உட்காந்து சிரிக்கலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு. சுத்தமாக கோபமே எப்போவுமே யாருக்கும் வரக்கூடாதுன்னு இல்லை. இப்போ என்னோடய ஒய்ஃபை வந்து ஒருத்த கையப்பிடிச்சு இழுத்தானா நான் போயிட்டு ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு அக்கா தங்கச்சிலாம் இல்லையா ப்ரோ அப்படின்னா கேட்டுட்ருப்பேன். செவிலையே முதல்ல விடுவேன். ஆனால் என்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த இடத்துல கை நீளும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தனோட ஒய்ஃபை வந்து பப்ளிக்காக இன்னொருத்த டீஸ் பண்ணும்போது அப்படி டீஸ் பண்ணவனை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூட தைரியம் இல்லாத மீசை வச்ச ரகுட்மேன் கூட இருக்காங்க. தன்னோட ஒய்ஃபை டீஸ் பண்ணவனை தட்டி கேட்கக்கூட தைரியம் இல்லையே, இவனா ஒரு ஆம்பளையா, இவனுக்கு எதுக்கு மீசை, இவனுக்குலாம் எதுக்கு பொண்டாட்டியா அப்படின்னு அவனை கலாய்ச்சிடக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா அவனுக்கு கோபம் வரலன்னா அவன் வளர்ந்த விதம் வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை எதுவோ அவன் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும் அவனோட இந்த மௌனத்துக்கு பின்னாடி. இந்த மாதிரி சமயத்தில் அந்த பக்கம் போன நம்மளில் யாராச்சும் ஒருத்தர் அந்த பிரச்சனையை தட்டி கேட்கணும். இந்த சிந்தனை தான் ஒரு படித்த தலைமுறைக்கிட்ட இருக்கணும். இதை விட்டுட்டு மீசை வச்சவன் தான் ஆம்பளை, அவன் தான் தட்டி கேட்கணும், மீசை வச்சு தட்டி கேட்கலன்னா அவன் ஆம்பளையே இல்லை அப்படின்னு நம்மளே கேணத்தனமாக ரூல்ஸ்லாம் போட்டுக்கக்கூடாது. ஒருத்தனுக்கு கோபமே வரலைன்னா கூட தன்னை ரகுடாக அவன் வந்து அப்பியரன்ஸில் காட்டிக்கலாம், அதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. பொண்ணுங்க பசங்கக்கிட்ட பியர்டு இருந்தாதான்டா நீ ஆம்பளை, புரிஞ்சுக்கூடா, கொஞ்சம் கையை வச்சு சொரிஞ்சுக்கூடான்னு அவனை ஆண்கிற மதில் மேலே ஏற்றி விட்டுறது, அப்புறம் மேலே இருந்து அவன் என்னை மிதிக்கிறான் நாங்களும் ஆண்களுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு புலம்புறது, என்ன ரகம்னே தெரியல இந்த விஷயத்தில். நீங்கள் இன்னமும் ஒருத்தன் உங்களை டீஸ் பண்ணால் திருப்பி நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்டு தான் அதை தட்டி கேட்கணும், இன்னும் ஒரு ஆண் தான் உங்களை வந்து காப்பாற்றணும், அவங்ககிட்ட தான் நான் ஒரு பாதுகாப்பை உணர்கிறேன், அவன் எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி அப்படின்னு எதுக்கு ஆண்கள் கீழேயே எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போது அடி துரத்து விடாதுன்னு உங்களை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற ஹமாம் சோப்லாம் வந்து இழிச்ச வாயினா? பொண்ணுங்க மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து டிபேட்டில் உட்காந்தா மட்டும் போதாது, உங்கள் சிந்தனைகளும் மாடர்னாக இருக்கணுமே ஒழிய மாட்டு மூளை சிந்தனையாக இருக்கக்கூடாது. இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். இப்போ ஒரு நடிகையோட குளியல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது தப்பாக இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிற க்யூரியாசிட்டியில் வந்து எல்லாருமே அதை பார்த்துருவாங்க தான். இதை பார்க்காதீங்கன்னு கோடிக்கணக்கான வேற கண்ட்ரோல் பண்ணுறதை விட அந்த மாதிரி வீடியோவை ஷூட் பண்ணுற ஒருத்தனை வந்து திருத்திட்டா அவனால் ஏற்படுற பெரிய விளைவே வந்து நிப்பாட்டிடலாம். அந்த மாதிரி ஒரு 100 கிரியேட்டிவான மீமி கிரியேட்டர்ஸ் நீங்கள் இந்த மாதிரியான அடுத்தவங்களோட உணர்வு ரீதியான விஷயத்தை கலாய்க்கிறத நிப்பாட்டிட்டீங்கன்னா கோடிக்கணக்கான மக்களோட எண்ணங்கள்லையே மாற்றம் ஏற்படும். எவ்வளோ பெரிய சமூக பொறுப்பான இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. எதை கலாய்க்கணும் எதை கலாய்க்க கூடாதுங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ 2 கால் இருக்கிறவன் வந்து ரேஸில் ஓடிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கேவலமாக ஓடுறான் பாருங்கள், இவெல்லாம் வேஸ்ட்டு, இவெல்லாம் எதுக்கு வந்து ரேஸில் வந்து கலந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திறமை சம்மந்தமாக என்ன வேணாலும் கலாயிங்க. உங்களுக்கு அது ஹாப்பியாக இருந்தாலும் அது அவனுக்கு வந்து நல்லா ஓடணுங்கிற வெறியத்தான் உண்டாகும். ஆனால் 2 கால் இல்லாதவனை போய் எப்படா உன் கால் வளரும், உன்னால் எங்களை மாதிரி ஓட முடியுமா, நொண்டிப்பாயிலே அப்படின்லாம் கலாய்ச்சிடாதீங்க. ஆனால் இப்படி கலாய்க்க மனசு வராதில்ல. ஆனால் இதே ஃபார்மெட்டை தான் நீங்கள் வந்து பியர்ட்லெஸ் பாய்ஸை வச்சு கலாய்க்கிறீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தரோட டிசபிலிட்டியை வச்சு கலாய்க்கக்கூடாது, அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு பியர்டு வேணும்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான ஆப்ரேஷன்லாம் கூட இருக்குது. நினச்சா 3 மாதத்தில் கூட பியர்டை கொண்டு வந்துடலாம் அந்த ஆப்ரேஷன் மூலமாக. பட் ஆர்டிஃபிஷியலாக என்னை வந்து க்ரூம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கல, நான் நானாகத்தான் இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்லாம் சொல்ல ஆசை தான். பட் உண்மை என்ன, ஆப்ரேஷனுக்குலாம் ரொம்ப செலவாகும் போல இருக்குது, நம்மகிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. ஸோ இப்போ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நாங்கள் முடிய வச்சு கலாய்ச்சா நீயும் முடிய வச்சு தானே கலாய்க்கணும், எதுக்கு எங்கள் அந்தரங்க உறுப்பு செயல்பாடுகளெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்த அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான பதில் என்னென்னா, கொசு நம்ம கையில் கடித்தா பதிலுக்கு கொசுவோட கையை பிடிச்சா கடிக்க முடியும், ஒரேடி அடித்தாதான் அதோட தொல்லையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். வலியோர் எளியோரை அடித்தால் எளியோர் வலியோருக்கு எங்கு வலிக்குமோ அங்கு வெளுத்தால் தான் வலியோருக்கு எளியோரின் வலி புரியும். சப்ஸ்கிரைப் டு மாரிஸ் ரெக்கார்ட்ஸ்.